ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை டுடேஸ் கிராஃப்ட்ஸ் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மினியேச்சராக ஒரு சோஃபா தான் பண்ண போகிறோம் ரொம்ப சூப்பராக ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்கட் பாக்ஸ் இருக்குல்லே அதை ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு சோஃபாக்கு நமக்கு தெரியும் ரெண்டு சைடுக்கும் பார்த்திங்கன்னா அந்த கால் தேவை அதுக்கப்புறம் சாஞ்சு உட்காரத்துக்கு தேவையான அளவுக்கு தெர்மக்கோல் பீஸ் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்து வந்திருக்கேன் தெர்மக்கோல் பீஸ் இல்லை அப்படின்னா கார்ட்போர்ட்டில் கூட கட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து டென் ருபீஸ் கர்ச்சீஃப் சிஃப் அதுதான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா மாதிரி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் இதில் வந்து இந்த ஒயிட் கலர் இருக்குல்ல இது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹலோ கிட்டி ஹலோ கிட்டிக்கு வந்து பர்ஸ் செஞ்சிருப்போம் அது ரொம்ப நாள் தான் இருந்தது யூஸ் பண்ணாமல் இருந்தது அதனால் திரும்பவும் பார்த்தீங்கன்னா அதை ரீயூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இந்த சோஃபாக்காக அதை பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கர்ச்சீஃப் இருக்குல்லையா அதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ரெண்டு சைடு கால் வருது இல்லையா காலுக்கு வந்து நம்ம கவர் பண்ணி கொடுக்க போகிறோம் அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து நம்ம ஹார்ட் க்ளூ போட்டு தான் இதை வச்சு ஒட்டிக்கணும் அதுக்கு முன்னாடி வந்து இதோட கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணி எக்ஸசாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க எனக்கு கீழே வந்து இந்த பீஸ் தேவையில்லை ஓகேங்களா ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்தது கீழே இருக்கிறது கட் பண்ணி விட்டுறேன் அதே மாதிரி சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸசாக தான் இருந்தது ஓகேங்களா மாதிரி கட் பண்ணி விட்டுட்டேன் இப்போ வந்து கரெக்டாக ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பீஸில் வந்து நம்ம எதாச்சும் ஒட்டிக்கலாம் ஓகேங்களா கரெக்டாக ஒட்டிக்கலாம் நான் என்ன மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ரெட் கலர் லைன் மாதிரி வருது இல்லையா அது வந்து இந்த காலோட அதாவது சோஃபாவோட காலோட சென்டரில் வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் டிசைனாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படிங்கிறதுனால நான் வந்து சென்ட்ரில் வர மாதிரி ஒட்டிக்க போகிறேன் இப்போ நான் ஒட்டுறப்ப உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு சைட்லையுமே ஃபஸ்ட் நான் ஒட்டிக்கிறேன் ஓகேங்களா ஒட்டிட்டு இப்போ இந்த ஃப்ரண்ட் இருக்கு இல்லையா இந்த இது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ரெண்டையும் சேர்த்து வச்சோன்னா அந்த ரெட் கலர் லைன் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக சென்ட்ரில் வர மாதிரி இருக்கும் அது வந்து சோஃபாக்கு வந்து ஒரு டிசைனாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதனால் நான் இந்த மாதிரி சேர்த்து வச்சது நான் ஒட்டிக்கிறேன் அவ்வளோதான் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து சுற்றில எங்கெங்கெல்லாம் ஓப்பன் ப்ளேஸ் இருக்கும் அது எல்லாத்துலேயும் கரெக்டாக வந்து தெர்மாக்கோல் பீஸோட சேர்த்து வச்சு இந்த கச்சிஃபுருக்கு இல்லையா அதையும் சேர்த்து வச்சு நல்லா ஒட்டிக்கோங்க அவ்வளோதான் இதே மாதிரியாக தான் நம்ம இன்னொரு காலும் ரெடி பண்ணிக்கணும் ஆக்சுவலாக நம்ம அல்டிமேட் பரபி இருக்காங்களையா அவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக ஒரு ஹவுஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன் டைமே கிடைக்க மாட்டேங்குது இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அப்படியே ஆகி போயிடுது சரி ஓகே இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டைம் இருந்த மாதிரி இருந்தது அதனால தான் பார்த்திங்கன்னா ஒரு சோஃபா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு பண்ணிகிட்ருக்கறோம் ஓகேங்களா இன்னும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து காட் பண்ணணும் அதுக்கப்புறம் பீரோ அந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஹவுஸ் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா ரியல் நம்ம என்னென்ன வச்சுருக்கோம் அதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா தான் கொஞ்சம் டைம் எடுக்குது பார்பியோட ஹவுஸ் காட்டுறதுக்கு ஒன்றா பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன் ஹவுஸ் பண்ணிட்டேன் அதில் வைக்கக்கூடிய அந்த திங்ஸ் ஃபர்னிச்சர் எல்லாம் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக பார்பியோட ஹவுஸ் டூர் வந்து நான் உங்களுக்கு ஹோம் டூர் வந்து நான் உங்களுக்கு மைபார் விஷோஸ்லருந்து போஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே இப்போ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி சோஃபாக்கு அந்த ரெண்டு கால் இருக்குல்லையே அது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம டென் ருபீஸ் கரிச்சி வந்து ரெண்டாக கட் பண்ணிட்டு அதனால சுற்றிலும் ஒட்டி எடுத்தாச்சவளதான் இப்போ இதை வந்து நம்ம இந்த பெரிய ஷீட் ஒன்று எடுத்து வந்திருக்கோம் இல்லையா தர்மாக்கோள் ஷீட்டு அதை வந்து இந்த சாக்லேட் பாக்ஸ் சாரி இந்த பிஸ்கட் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து கரெக்டாக மேலே அந்த மாதிரி வந்து ஹார்ட்லோ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக ரெடியாகி வந்துடும் இப்போ இந்த ரெண்டு கால் இருக்கு இல்லையா இது நம்ம இந்த மாதிரி சைடில் வச்சு விட்டோம் அவ்வளோதான் அதுக்கு முன்னாடி இந்த சோஃபாவுக்கு வந்து இந்த மாதிரி ரெட் கலர் துணி எடுத்துகிட்டு இருந்திருக்கேன் ஓகேங்களா இதுவுமே பார்த்தீங்கன்னா டென் ருபீஸ் கச்சிஃப் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் இருக்குது அதனால தான் கால் வந்து சரி ஒயிட்டில் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொடுத்துட்டேன் இப்போ அவ்வளோதான் சோஃபாவோட ஃப்ரண்ட்டில் வந்து கரெக்டாக வந்து ஹார்ட் குளூ அப்ளை பண்ணிகிட்டே வந்து அந்த கர்ச்சிஃபை வந்து இப்போ எப்படி நம்ம மேலே போட்டு ஓட்டுறோன்னா அந்த மாதிரி கரெக்டாக போட்டு ஓட்டிட்டீங்க அப்படின்னா நீட்டாக வந்துடும் கரெக்டாக நமக்கு ஏன்னா தனித்தனியாக ஒட்டிட்டு அப்புறம் ஒட்டுறத விட இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு அந்த சோஃபாவை நம்ம வந்து கரெக்டாக ஹார்ட் குளூ போட்டு ஓட்டிட்டு அது வந்து அந்த கர்ச்சிஃபை போட்டு ஓட்டினீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும் ஓகேங்களா நான் வந்து கால் வந்து வைக்கல சோஃபாவுக்கு வந்து கால் வைக்கல ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பிஸ்கட் பாக்ஸை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஹைட்டு கரெக்டாக தான் இருக்குது நம்ம வந்து டால் உட்கார வச்சோம்னா ஹைட்டு கரெக்டாக இருக்கும் அதே போல் இன்னொன்று இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம சோஃபாவுக்கு வந்து கால் இந்த மாதிரிலாம் அடியில் வச்சு பண்ணுறப்ப வந்து நிறைய நாள் நம்ம யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு சில சமயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த கால் வந்து உடஞ்சிட்டு போகிற மாதிரி போயிடுது ஓகேங்களா அப்போ திரும்பவும் நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது ஹட்ல போட்டு ஒட்டிகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரி ஒரே ஒரு பாக்ஸை மட்டும் வச்சு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் லாங் லாஸ்ட்டிங்காக வரும் ஓகேங்களா அதாவது உடஞ்சி போகாமல் கொஞ்சம் நல்லா நிறைய நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன் ஓகே அவ்வளோதான் இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக இருக்கு இல்லையா கர்சீஃப் அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அந்த கார்னர் கரெக்டாக பார்த்து கட் பண்ணி விட்டுக்கோங்க கட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும் இந்த மடித்து வந்து நம்ம ஒட்டிக்க முடியும் ஓகேங்களா இது வந்து கரெக்டான அளவுக்கு இந்த கர்ச்சி கட் பண்ணி இது மேலே நம்ம ஒட்டணும் அப்படின்னா அது பார்க்கறதுக்கு அளவுக்கு நல்லா தெரியாது சைடுலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பத்தியும் பத்தாம போயிடும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பிஸ்கட் பாக்ஸ் வந்து வெளியில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது சோஃபா வந்து பார்க்க அவ்வளோக்கா நல்லா இருக்காது அதனால ஒரு கர்சீஃபே அப்படி நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா அந்த சோஃபாவோட ஃப்ரண்ட்டில் கரெக்டாக போட்டு கொடுத்துட்டு எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து சைடில் இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்து அந்த பாக்ஸோட சேர்த்து ஹார்க்லோ வச்சு ஒட்டிட்டேன் ஓகேங்களா கொஞ்சம் கேமரா விட்டுட்டேன் ரொம்ப பக்கமாக இருந்துச்சு கேமரா அதனால் நான் இருந்து எடுக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டாகிற மாதிரி தெரியுது அதாவது மறைஞ்சு போகிற மாதிரி இருக்குது பட் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும் நினைக்கிறேன் ஓரளவுக்கு உங்களுக்கு பார்க்குறதும் புரியும் ஓகேங்களா ரொம்ப ஈஸி தான் ஒன்றும் இல்லை ஒரு பிஸ்கட் பாக்ஸில் வந்து சைடு அதுக்கப்புறம் ரெண்டு சைடு கால் எடுத்திருக்கோம் மேலே வந்து பார்பி சாஞ்சிட்டு உட்காரத்துக்கு ஒரு தர்மாக்கோள் பீஸ் அவ்வளோ தான் அது வந்து கர்ச்சீஃப் போட்டு நான் கவர் பண்ணிகிட்ருக்கேன் அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் இல்லை ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு சைடில் எக்ஸசாக இருந்தது வந்து நல்லா ஹாக்ல போட்டு அந்த சோஃபாவோட பேக் சைடு கொண்டு வந்து ஓட்டிட்டேன் பேக்கில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து அந்த பிஸ்கட் பாக்ஸோட அந்த இது தெரியுது இல்லையா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு பேக்கில் போயிடும் அதனால் அதுக்கு எதுவும் கவர் பண்ணணும் அவசியம் இல்லை இல்லை இன்னும் உங்களுக்கு ரொம்ப நீட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் கலர் பேப்பர் கொடுத்து கூட கவர் பண்ணிக்கலாம் பட் நான் வந்து எதுவுமே பண்ணலைன்னா அப்படியே தான் விட்டுறப்போகிறோம் ஓகேங்களா ஏன்னா நம்ம ஷூஸ் பண்ணுறப்போ அந்தளவுக்கு அதுக்காக தெரியாது அதனால் நான் எதுவும் பண்ணலை ஓகே இப்போ பார்த்திங்கன்னா சோஃபா அந்த அளவுக்கு ரெடியாக வந்துருச்சு இதுவே எனக்கு போதும் அப்படின்னா நீங்கள் இதோட கூட விட்டுரலாம் கால் வந்து கண்டிப்பாக வைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி சோஃபாஸ் கூட நிறைய இருக்குது பட் நான் வந்து கால் வச்ச மாதிரி பண்ணிக்க போகிறோம் ஓகேங்களா ஏன்னா ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் இருந்தால் நல்லாயிருக்கும் சோஃபா வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா லுக் கொடுக்கும் ஒரு பெரிய சோஃபா மாதிரி தெரியும் அப்படிங்கிறதுனால இதில் வந்து தாராளமாக நம்ம வந்து மூணு பார்ப்பி வந்து உட்கார வைக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து நான் சொன்னது போ ரெண்டு சைடலையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கால் சோஃபாவுக்கு அதை எடுத்து கரெக்டாக வச்சு ஓட்டிக்கோங்க அவ்வளோதான் ரெண்டு சைடு வந்து கால் ஒட்டிட்டிங்க அப்படின்னா சோஃபா வந்து ரொம்ப சூப்பராக ரெடியாகி வந்துடும் இந்த சோஃபா தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அல்டிமேட் பார்பி வீட்டில் வந்து நம்ம வைக்க போகிறோம் சோஃபா வந்து ரொம்ப சூப்பராக வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஓகேங்களா இன்னும் பார்பிக் பார்த்தீங்கன்னா பீரோ கட்டில் அதுக்கப்புறம் கிச்சனுக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் பண்ணணும் கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணுறதுலாம் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் போஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சோஃபா எப்படி பண்ணுறதுன்னு காட்டியிருக்கேன் கால் வந்து நான் வைக்கல அதாவது கீழே கால் வரும் இல்லையா அந்த மாதிரி நான் வைக்கல ஒரு பாக்ஸே பார்த்தீங்கன்னா ஃபுல்லுத்துக்கும் சோஃபா மாதிரி மாற்றி காட்டியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஈஸியாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்த கிராஃப்ட் வந்து பார்த்த உடனே சாட்டுறேன் நீங்களும் உங்கள் பார்பிக்கு பண்ணிடலாம் இப்போ நான் வந்து ஒரு பார்பி உக்காரச்சு காட்டுறேன் பாருங்கள் எந்தளவுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் ஹைட் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி வந்து டார்க் ஃபேண்டசி பிஸ்கட் பாக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அதில் எதுனா ஒன்று கூட நம்ம எடுத்து கூட பண்ணிக்கலாம் ஓகேங்களா பாருங்கள் அவ்வளோதான் சோஃபா இப்போ நமக்கு ரொம்ப சூப்பராக ரெடியாக வந்துருச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சியூ ப பாய்